Hi friends, welcome back to my channel, Sri Junction. இன்னைக்கு வந்துட்டு நம்ம அரிசி அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இது வந்துட்டு நம்ம பலாப்பழம் வந்துட்டு நல்லா கரும்பு சக்கரை எல்லாம் நம்ம பாகு ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு பாகு ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த பலாப்பழம் அரைச்சிட்டு இருக்கிற கலவையை அதுல போட்டு நெய் ஊத்தி நல்லா வரட்டி எடுத்தது இது. ஓகேங்களா? இது பலாப்பழம் அடை. ஓகேவா? அதுக்கு பாருங்க, மாவு வந்துட்டு அரைச்சிருக்கேன், தெரியுதுங்களா? இது வந்துட்டு அந்த மாப்பிள்ள சம்பா அரிசி. ஓகே, இது ரொம்ப உடம்புக்கும் கூட நல்லது. குழந்தைங்க வந்துட்டு சாப்பாடு எல்லாம் செஞ்சா அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான மாதிரி ஸ்வீட்டா பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க. இது வந்துட்டு என் பொண்ணுதான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஸ்கூல் எல்லாம் லீவுங்கிறதுனால ஒன்னா செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நான் செஞ்சுட்டு இருந்தேன், அப்போ அவள் செய்யறேன்னு சொல்லிட்டு வந்தான். சரின்ட்டு பண்ணிட்டு இருக்கோம். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு. பலாப்பழம் வந்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தி கிடைச்சதுன்னா இந்த பலாப்பழம் அடை வந்துட்டு நீங்க செஞ்சு பாருங்க உங்க வீட்டில். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி பாருங்க, தண்ணி லைட்டா தொட்டு தொட்டு இந்த மாதிரி பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அது வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் நான். இது வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலிருந்து அப்படியே எடுத்ததுனால இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், மேலெல்லாம் நெய் இருக்கா. அப்போ ஒரு ஒரு ஸ்பூனாக இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். இந்த சைடு தான் ஃபோல்டு பண்ணணும். நீங்கள் அந்த பக்கம் இருந்து எடுத்தீங்கன்னா கிழிஞ்சிரும். ஓகே, அது மட்டும் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணி பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது சூடானதுமே அதுக்கப்புறமா இட்லி பிளேட்டில் வச்சு ஆவி பிடிச்சி எடுத்துட்டோம்னா இது ரொம்ப டேஸ்டாக இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. ஓகேங்களா? அது வச்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். பாருங்க, இன்னொரு தடவையும் கூட நல்லா பார்த்துங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. இந்த மாதிரி நல்லா மெல்ல மெல்லமாக இப்படி தட்டணும். இப்போ நம்மளுக்கு தோசை மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். நம்ம இந்த ராகிக்கெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, ராகி ரொட்டி, அந்த மாதிரி இது வெந்ததுக்கப்புறமா அப்படியே லைட்டாக ராகி கலரில் தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த அரிசி. நீங்கள் இந்த அரிசியில் வந்துட்டு கொலா புட்டும் கூட செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயெல்லாம் சேர்த்திட்டு நான் செஞ்சுருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்க, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து எடுத்து அடுக்கி வச்சுட்டு லாஸ்ட்டு ஒட்டுக்கா நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு போட்டு ஆவி வச்சு வேக வைக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றியிருக்கோம். இது கொதிச்சதுமே நம்ம இதில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து கொதிச்சிருச்சு, நம்ம அதுக்குள்ளே இட்லி பிளேட்டை வச்சுருக்கோம். ஓகே, இனி இது மேலே அது ஒவ்வொன்றா அடு. பாருங்கள், இந்த மாதிரி அந்த சைடு இந்த சைடு எல்லாம் மாற்றி மாற்றி, இப்போ இந்த பக்கம் இப்படி ரெண்டு வச்சோம்னா இனி குறுக்கால ரெண்டு சைடு இப்படி வச்சு மாற்றி மாற்றி வச்சுட்டு நல்லா ஆவி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அடை வந்துட்டு ரெடி ஆயிரும். ஓகேங்களா? இது பலாப்பழ அடை. ஓகே, நாங்கள் வந்துட்டு சக்கவரட்டின்னு சொல்லுவோம், சக்க அடை இது பேர். இந்த பலாப்பழ அடை வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுடலாம். பாருங்க, இப்போ வந்துட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இனி இது ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் திறந்து பார்க்கலாம், வெந்திருக்கு தானே. பாருங்க, இப்போ இலை வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் இன்னும் இந்த இலை வந்துட்டு கலர் ரொம்ப லைட் கலராக ஆகணும், அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, இப்போ வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணா பாருங்க, இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா இந்த இலையில ஒட்டவே ஒட்டாது. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. உள்ளே வந்துட்டு பாருங்கள் இந்த ஸ்டஃப்பு, நம்ம அந்த சக்கை வந்துட்டு பலாப்பழம் வந்துட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.